हेलो फ्रेंड्स वेलकम बैक टू कार्तिक कुकिंग चैनल நீங்க எல்லாரும் ரொம்ப சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நான் இந்த வீடியோல கொஞ்சம் வித்தியாசமான சாக்லேட் கேக் பாத்தீங்கனா கொண்டக்கடலையை யூஸ் பண்ணி நான் இந்த சாக்லேட் கேக் பண்ணிருக்கேன் அதுமட்டுமில்லாம இனிப்பு உருளைக்கிழங்கு வெச்சு நான் சூப்பரான பட்டர் கிரீம் ரோஸ்டிங் பண்ணிருக்கேன் அது எப்படி பண்றது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த கேக் செய்யறதுக்கு நான் 500 கிராம் போல நல்ல ஊற வெச்ச கொண்டக்கடலை யூஸ் பண்ணிருக்கேன் அதோட 90 கிராம் போல பாதாம் பவுடர் நீங்க எந்த நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் 60 கிராம் போல கக்கோ பவுடர் அதோட 180 கிராம் போல பிரவுன் sugar யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்க வெள்ளை sugar கூட யூஸ் பண்ணிக்கலாம் 1/2 கப் பால் ஒரு வாழைப்பழத்தை நான் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் எண்பது கிராம் போல நல்ல சாஃப்ட் பட்டர் எல்லாத்தோடையும் சேர்த்து 2 டேபிள்ஸ்பூன் போல சியா பவுடர் 1 பிஞ்ச் போல சால்ட் 2 டேபிள்ஸ்பூன் வனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா பாத்தீங்கனா फ्रेंड्स இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் அதுல ஈரப்பதம் இருக்கிற இன்கிரிடியன்ஸ் மட்டும் முதல்ல ஆட் பண்ணி அத நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வெச்சுக்க பாருங்க இது எவ்வளவு நல்ல பேஸ்டா நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன்னு இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற ட்ரை ஆன இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ண போறேன் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இத நல்லா நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன் பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது அதே சமயத்துல ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது இந்த கேக் செய்யிறதுக்கு இதுதான் கரெகட்டான கன்சிஸ்டன்சி இந்த கேக் செய்யிறதுக்கு நான் இங்க 4 இன்ச் राउंड केक फॉर्म यूज़ पनी करन, अदले एक ने में ऐड़ते बच्चे करन, बटर स्प्रे या इन्त माद्री कुंजे मास स्प्रे पनी करन, सपोज़ उंगा किते इधे इल्ल ना, निंगे बटर कोड़े इन्त माद्री लाईटा अप्ले पनी कलां, अपनां केक बंदे उट्टामा वरों ना इधला मंदे एक ने में ऐड़ते बच्चे करन केक मिक्सिंग या स्पैटला यूज़ पनी कुंजे कुंजे मास फील पनी के पोरा Thank you.
பார்த்தீங்கன்னா நான் வந்து கேக் மிக்சிங்கை ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்கு மேலே நான் லைட்டாக சாக்லேட் சிப்ஸ் போட போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி வேணாம். அதுக்கப்புறமா நான் ஓவனை 200°C ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கேக்கை நான் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் வந்து பேக் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக்கை நீங்கள் குக்கரில் கூட பேக் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத என்னோட குக்கீஸ் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கேக்குக்கு தேவையான பட்டர் க்ரீம் செய்ய போகிறேன். அதுக்காக நான் 2 டீஸ்பூன் வனிலா எக்ஸ்ட்ராக்ட், 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 பிஞ்ச் போல உப்பு, 1 டீஸ்பூன் போல கோகனட் ஆயில், 3 டேபிள்ஸ்பூன் போல மேப்பிள் சிரப் இல்லைன்னா சர்க்கரை. இதோட நான் ஏற்கனவே 2 மீடியம் சைஸ் இனிப்பு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இனிப்பு உருளைக்கிழங்கோட மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்க போறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ பட்டர் கிரீம் ஃப்ரோஸ்டிங் வந்து சூப்பரா தயாராயிடுச்சு. இதை நான் மேக்சிமம் 1 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் கூல் பண்ணி எடுத்துக்க போறேன். இப்போ பாருங்க, என்னோட கேக் வந்து சூப்பரா பேக் ஆயிடுச்சு. இதை நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் வந்து கூல் பண்றதுக்கு விட போறேன். இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா 1 ஹவருக்கு மேல ஆயிடுச்சு, என்னோட கேக் வந்து கம்ப்ளீட்டா கூல் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோ பட்டர் கிரீம் ஃப்ரோஸ்டிங் இது மேல அப்ளை பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்லா யூஸ் பண்ணி நீங்க இந்த கிரீமை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த க்ரீமை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் வந்து இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணிக்கலாம். என்னோட இந்த வேகான் கொண்டக்கடலை சாக்லேட் கேக் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா இதை உங்க வீட்டுல எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த கேக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. என்னோட இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.